இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கேப்டன் கூல் என்று எல்லாருனாலும் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து கிரிக்கெட்ல மட்டும் இல்லை, ஆனால் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் கூல் அப்படின்றத இவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012 இவரும் ஆக்டர் நாகார்ஜுனாவும் சேர்ந்து ஆரம்பிச்ச மஹி ரேசிங் டீம் அப்படின்ற ஒரு மோட்டார் பைக் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2013 ஸ்பெயினில் நடந்த ஒரு மேட்ச்சில் வந்து சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லைங்க, தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருடா ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ட்ரோன் கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட சொந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேஷுவல் வேர் கம்பெனி B7 அப்படின்ற ஒரு கம்பெனியும் இவர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸோட வைஸ் பிரசிடென்ட்ஸாகவும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 2014 இவரும் அபிஷேக் பச்சனும் சேர்ந்து வாங்கின டீம் தான் சென்னை NFC. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஹோம் டவுனான ராஞ்சி, அந்த ராஞ்சியோட ஹாக்கி டீம் ராஞ்சி ரேஸையும் இவர் வந்து வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.